ஓம் குமரகுருதாச குருப்பே நமக. அருவம் ஒரு நான்காகி இதுவம் ஒரு நான்காகி யரை இரண்டும் மறுவில உருவம் ஒரு ஒன்றாகி முத்திரம் வழுத்த வெண்மார்க்கும் பெரு அப்பாளா உள்ள பொருள் இதனவே பெரிதும் செஞ்சோன் ஒருவனையே புகழ்ந்து அருணகிநாத செவடி போல் துளைத்து வைப்போம். நேர்களே, பன்னிரண்டு ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சாமிகளில் வாழ்த்துக்கள். நேர்களே, பிளவ விரச்சம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் 9/10/2021 சனிக்கிழமை. இன்றைய திதி திருதியை பின்பு சதுர்த்தி. இந்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய நட்சத்திரம் விசாகம் பின்பு அனுச்சம். மீனராசியினருக்கு இன்று சந்திராசிரமம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் அஸ்வினி பின்பு பரணி. அன்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை, யமகண்டம் பகல் 1:30 முதல் 3:00 வரை. மேஷராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவோம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அஸ்வினியில் பிறந்த அன்பர்களை இன்று நிதானம் வேண்டும். வரனில் பிறந்த அன்பர்களை இன்று சிந்தித்து செயல்படுவோம். கிருத்திகையில் பிறந்த அன்பர்களை இன்று அனுசரித்து சொல்லுவோம். அன்பர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. ரிஷபராசி நேர்களே, உங்கள் மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மஞ்சள். கிருத்திகள் பிறந்த அன்பர்களே, இன்று தெளிவான முடிவுகள் கிடைக்கும். ரோகிணியில் பிறந்த அன்பர்களே, இன்று முன்னேற்றமான ஒரு நாள். மிருகச்சீரியத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பிரச்சனைகள் குறையும். அன்பர்களே, இந்த நாள் பதற்றமின்றி செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களே, நண்பர்களின் வழியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் உங்கள் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரியத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதூரில் பிறந்த அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை மேம்படும். புனர்பூச்சத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மாற்றமான ஒரு நாள். அன்பர்களே, இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. கடகராசி நேர்களே, உறவினர்களை பற்றி புரிதல் மேம்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும்.
மன சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். புரணபூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று புரிதல் மேம்படும். பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று கவனம் வேண்டும். ஆயுதத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அன்பர்களே, இந்த நாள் விரயங்கள் உண்டாகும் நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமையான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்கள் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இழுபடியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒற்றுமையான ஒரு நாள். பூரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆசைகள் உண்டாகும். உத்தரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று லாபம் மேம்படும். அன்பர்களே, இந்த நாள் ஆதாயம் உண்டாகும் நாளாக அமைகிறது. கன்னிராசி நேர்களே, மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். உத்தரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஈடுபாடு உண்டாகும். அஸ்வத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று நுணுக்கங்களை அறிவீர்கள். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று உதவிகள் சாதகமாகும். அன்பர்களே, இந்த நாள் சுப போகங்களை அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களே, முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். இளைய சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். சொத்து சார்ந்த விஷயங்களில் லாபம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். உடல் நலம் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வு வேண்டும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று பாராட்டுகள் கிடைக்கும். சுவாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆதரவான நாள். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று விழிப்புணர்வு வேண்டும். அன்பர்களே, இந்த நாள் நேர்மையுடன் செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கல்வி தொடர்பான பணிகளில் சில விரயங்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். வாகன பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இள நீலம். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அனுசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று விரயங்கள் உண்டாகும். கேட்டையில் பிறந்த அன்பர்களே, இன்று முதலீடுகள் அதிகரிக்கும். அன்பர்களே, இந்த நாள் சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும். குடும்ப பெரியோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5,
அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறம். மூலத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆதாயம் உண்டாகும். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒற்றுமை அதிகரிக்கும். அன்பர்களே, இந்த நாள் எண்ணங்கள் ஈடேறும் நாளாக அமைகிறது. மகர ராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். எழுத்து சார்ந்த துறைகளில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பொறுமை வேண்டும். திருவோணத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சாதகமான நாள். அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அன்பர்களே, இந்த நாள் லாபகரமான நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுத்து மனம் மகிழ்வீர்கள். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நிறைவேறும். அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டகரமான நாள். சதயத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும். புரட்டாதில் பிறந்த அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். அன்பர்களே, இந்த நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. மீனராசி நேயர்களே, நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் நன்மை உண்டாகும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் இன்று அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று நன்மையான ஒரு நாள். ரேவதியில் பிறந்த அன்பர்களே, இன்று கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அன்பர்களே, இந்த நாள் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக அமைகிறது. வழிபாடு, இன்று கௌமாரியம்மனை வழிபட நன்மைகள் உண்டாகும். அன்பர்களே, 12 ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா.